அனைவருக்கும் வணக்கம். ஹாய் செல்லங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்கள் அனைவரையும் சந்தித்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வகுப்பு 2 கணிதம் பாடம் பருவம் 2 என் பெயர் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என் பெயர் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்க இல்லையா? போன டைமில் நம்ம படித்தோம், 1 முதல் 20 வரை நம்ம என் பெயர் படித்தோம். அந்த இதை வந்து நம்ம நினைவூட்டிட்டு பாடத்துக்குள்ளார போகலாம். ஓகேவா குழந்தைகளா? பாருங்கள், இது என்ன எண்? 1. அதற்கு என் பெயர் என்ன? ஓ இன்று 1. அடுத்து பாருங்கள், இது என்ன எண்? 2. என் பெயர் சொல்லுங்கள். இ ரா இன் டு 2. அடுத்து என்ன, இந்த எண் என்னது? 3. மூன்றினுடைய என் பெயர்? மூ இன் ரு 3. என்ன எண்? 4. 4 என் பெயர் என்னது? நா இன் கு 4. இது என்ன எண்? 5. 5 என் பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், ஐ இன் து 5. அடுத்து இது என்ன எண்? 6. 6 என் பெயர் என்ன? 6. அடுத்து இது என்ன எண்? 7. 7 என் பெயர் சொல்லுங்க. 7. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இது என்ன எண்? 8. 8 என் பெயர் என்ன? 8. அடுத்து இது என்ன எண்? 9. 9 என் பெயர் என்ன? ஓ இன் ப து 9. அடுத்து என்ன எண்? 10. 10 என் பெயர் என்ன? ப இத்து 10. வெரி குட். நல்லா 1 10 வரைக்கும் நல்லா என் பெயர் கரெக்டாக சொன்னீங்க. அதே போல் 11 சொல்லுங்க பார்ப்போம். என்னது? 11. என் பெயர் என்ன? ப தி நோ இன்று 11. அடுத்து பாருங்கள், 12. ப இன் நி ரா இன் டு 12. அடுத்து என்னென்ன? 13. ப தி இன் மூ இன்று 13. அடுத்து என்ன? 14. ப தி நா இன் கு 14. அடுத்து என்ன? 15. ப தி நை இன் து 15. அடுத்து இது என்ன எண்? 16. 16 என் பெயர் எழுத்து குட்டி சொல்லுங்க. வெரி குட், ப தி நா ரு 16. அடுத்து என்ன? 17. ப தி நே லு 17. அடுத்து என்ன? 18. ப தி நே இட்டு 18. அடுத்து என்ன? 19. ப இத்தோ இன் பாது 19. அடுத்து என்னது? 20. இருபத்து 20. சரி சொல்லுங்களா, நம்ம 1 to 20 வரைக்கும் நம்ம என் பெயர் வந்து நினைவூட்டி பார்த்தோம். இப்போ வந்து 21 to 99 வரை உள்ள எண்களுக்கு என் பெயர் பார்க்க போகிறோம். ஓகேவா சொல்லுங்களா? நம்ம அடுத்து மணிச்சரங்களை பயன்படுத்தி என் பெயர் நம்ம படிக்க போகிறோம். நம்ம இடமதிப்பு படிக்கும் போதே இது நம்ம படித்தோம். இது ஒரு மணிச்சரம்ன்றது என்னென்ன படித்தோம்? 10. இது வந்து என்னது? 1 10. அப்போ இதற்கு என் பெயர் என்ன? ப இத்து 10. 20. அடுத்து என்ன? 20. 20 என்ன வரணும்? 2 மணிகள் வரணும். 20. 20 எழுத்து பெயர் எழுத்து குடி சொல்லுங்க. என் பெயர் இ ரு ப து 20. அடுத்து 3 மணிகள். 3 மணிச்சரங்கள் இருந்தால் என்னது? 30. என்னது? 30. மு இப்பது 30. திருப்பி சொல்லுங்க, மு இப்பது 30. அடுத்து 4 மணிச்சரங்கள் இருக்குது. 4 மணிச்சரங்கள் தான் எப்படி என் பெயர் நம்ம வாசிப்போம்? 40. நா இப்பது 40. திருப்பி சொல்லுங்க, நா இப்பது 40. அடுத்து
ஐந்து மணிகள் இருக்கு. ஐந்து மணிகள் இல்லது ஐந்து மணிகள்னா ஐம்பது. ஐம்பதுடைய எண் பெயர் என்ன? ஐ இம் பாது ஐம்பது. ஐம்பதுடைய எண் பெயர் என்ன? ஐ இம் பாது ஐம்பது. அடுத்து ஆறு மணிச்சரங்கள் உள்ளன. ஆறு மணிச்சரங்கள் உள்ளன. ஆறு மணிச்சரங்கள் இருந்தா அதோட எண் ஊர் என்னது? அறுபது. ஆறு மணிச்சரங்கள் இருந்தா அதோட எண் பெயர் எண் ஊர் என்னது? அறுபது. அறுபதுக்கு எண் பெயர் அறுபது. அறுபது திருப்பி சொல்லுங்க. அறுபது. அறுபது. அடுத்து ஏழு மணிச்சரங்கள் இருக்கின்றது. எத்தனை மணிச்சரங்கள் இருக்குது? ஏழு மணிச்சரங்கள். அப்படின்னா எத்தனை எண் ஊர் என்ன வரும்? எழுபது. எழுபதுக்குரிய எண் பெயர் என்ன? எழுபது. திருப்பி சொல்லுங்க. எழுபது. அடுத்து எட்டு மணிகள் உள்ளன. எட்டு மணிகள் உள்ளதுனா என்ன எண் ஊர் வரும்? எண்பது. என்ன வரும்? எண்பது. எண்பதுக்குரிய எண் பெயர் என்ன? ஏ இன் பா து எண்பது. திருப்பி சொல்லுங்க. ஏ இன் பா து எண்பது. வெரி குட். அடுத்து இப்ப ஒன்பது மணிச்சரங்கள் இருக்கின்றது. ஒன்பது மணிச்சரங்கள்னா எத்தனை எண் ஊர் என்ன வரும்? தொண்ணூறு. என்ன வரும்? தொண்ணூறு. தொண்ணூறுக்குரிய எண் பெயர் என்ன? தொ இன் நூறு. தொண்ணூறு. திருப்பி சொல்லுங்க. தொ இன் நூறு. தொண்ணூறு. ஓகேவா குழந்தைங்களாம், புரிஞ்சுதுங்களா? ஒரு மணிச்சரம் இருந்தால் பத்து, இரண்டு மணிச்சரங்கள் இருந்தா இருபது, மூன்று மணிச்சரங்கள் இருந்தா முப்பது, நான்கு மணிச்சரங்கள் இருந்தா நாற்பது, ஐந்து மணிச்சரங்கள்னா ஐம்பது, ஆறு மணிச்சரங்கள்னா அறுபது, ஏழு மணிச்சரங்கள்னா எழுபது, எட்டு மணிச்சரங்கள்னா எண்பது, ஒன்பது மணிச்சரங்கள்னா தொண்ணூறு. அப்படி வரணும். இப்போ நம்ம இருபத்து ஒன்றில் இருந்து முப்பது வரை உள்ள எண்களுக்கு எண் பெயர் நம்ம படிக்க போகிறோம். நம்பர்களாக இருந்தால் அதற்கு பெயர் எண் உரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்குரிய பெயர் தான் எண் பெயர். அதை வந்து நம்ம எழுத்தால் எழுதணும். நம்பரை எழுத்தால் எழுதணும். அதுக்கு பேர் தான் நம்ம எண் பெயர்னு படிச்சோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இருபத்து ஒன்றில் இருந்து முப்பது வரைக்கும் நம்ம எண் பெயர் பார்க்கலாமா குழந்தைங்களா? பாருங்க, இருபத்து ஒன்று. இருபத்து ஒன்றைய எண் உரு வந்து இதுதான். இதற்கு எண் பெயர் பாருங்க. இ ரு ப இத்து. இருபத்து. ஓ இன்று ஒன்று. திருப்பி சொல்லுங்க. இ ரு ப இத்து. இருபத்து. ஓ இன்று ஒன்று. இருபத்து ஒன்று. அடுத்து என்னது எண் ஊர் என்னது? இருபத்து இரண்டு. அதற்குரிய எண் பெயர் பாருங்க. இ ரு ப இத்து. இருபத்து. இ ர இண்டு. இரண்டு. இருபத்து இரண்டு. அடுத்து பாருங்க எண் ஊர் என்னது? இருபத்து மூன்று. அதற்கு எண் பெயர் பாருங்க. இ ரு ப இத்து. இருபத்து மூன்று. மூன்று. இருபத்து மூன்று. அடுத்து பாருங்க, அடுத்து எண் ஊர் என்ன? எண் இருபத்து நாலு. இ ரு ப இத்து. இருபத்து நா இங்கு நான்கு. இருபத்து நான்கு. அடுத்த எண் ஊர் என்னது? இருபத்து ஐந்து. அதற்கு என் பெயர் இ ரு ப இத்து. இருபத்து ஐ இந்து ஐந்து. இருபத்து ஐந்து. அடுத்த எண் ஊர் என்னது? இருபத்து ஆறு. அதற்கு என் பெயர் இ ரு ப இத்து. இருபத்து ஆறு. ஆறு. இருபத்து ஆறு. அதற்கு அடுத்த எண் உரு இருபத்து ஏழு. இதற்குரிய என் பெயர் இ ரு ப இத்து. இருபத்து ஏழு. ஏழு. இருபத்து ஏழு. அதற்குரிய எண் அடுத்த எண் உரு இருபத்து எட்டு. அதற்குரிய என் பெயர் இ ரு ப இத்து. இருபத்து ஏ எட்டு. எட்டு. இருபத்து எட்டு.
அடுத்து பாருங்க, அடுத்த எண் 29. அதற்குரிய எண் பெயர் இ ரு ப எத்து, 20. ஓ இன் பாது, 9. 29. அடுத்த எண் 30. அதற்குரிய எண் பெயர் மு இப்பாது, 30. புரிஞ்சுதா செல்லங்களா? 21 இருந்து 30 வரை உள்ள எண்களுக்கு நம்ம இப்ப எண் பெயர் பார்த்தோம். இப்ப அடுத்து 31 இருந்து 40 எண் பெயர் நம்ம பார்க்க போறோம். 31, இதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. ஓ என்று 1, 31. அடுத்த எண் 32, அதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. இராண்டு 2, 32. அதற்கு அடுத்த எண் 33, அதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. மூ இன்று 3, 33. அடுத்து பாருங்க 34, இதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. நா இங்கு 4, 34. அடுத்த எண் 35, இதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. ஐ இந்து 5, 35. அடுத்து பாருங்க 36, இதற்குரிய எண் பெயர் வாசிக்க போறோம். மு இப்பாயித்து, 30. ஆறு 6, 36. வெரி குட், கூடையே சேர்ந்து வாசிக்கணும். அடுத்த எண் 37, மு இப்பாயித்து, 37. 37. அடுத்த எண் என்னது? 38, இதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. ஏ இட்டு 8, 38. அடுத்த எண் 39, இதற்குரிய எண் பெயர் மு இப்பாயித்து, 30. ஓ இன் பாது 9, 39. அடுத்த எண் 40, 40க்குரிய எண் பெயர் நா இர் பாது, 40. புரிஞ்சா சொல்லுங்களா? 31 இருந்து 40 வரைக்கும் நம்ம எண் பெயர் பார்த்தோம். இப்ப அடுத்து 41 இருந்து 50 வரைக்கும் நம்ம எண் பெயர் பார்க்க போறோம். 40க்கு அடுத்து உரிய எண் என்னது? 41. அதற்குரிய எண் பெயர் எப்படி வாசிக்கணும்? நா இர் பா இத்து, 40. ஓ இன்று 1, 41. 41க்கு அடுத்த எண் என்னது? வெரி குட், 42. இதற்கு என் பெயர் எழுத்துக்குட்டி வாசிங்க. நா இப்பா இத்து, 40. இரா இண்டு 2, 42. 42க்கு அடுத்துக்குரிய என் பெயர் என் உரு என்ன இருக்கு? 43. அதற்குரிய என் பெயர் நா இப்பா இத்து, 40. மூ இன்று 3, 43. அடுத்த எண் என்ன வரும்? 44. அதற்குரிய எண் பெயர் நா இப்பா இத்து, 40. நா இங்கு 4, 44. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் ஊர் என்னது? 45. இந்த எண்ணுக்குரிய எண் பெயர் நா இப்பா இத்து, 40. ஐ இந்து 5, 45. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் ஒரு 46. அதற்குரிய எண் பெயர் நா இப்பா இத்து, 40. ஆறு 6, 46. 46க்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் ஒரு என்னது? 47. இதனுடைய எண் பெயர் நா இப்பா இத்து,
நாற்பத்து ஏழு ஏழு நாற்பத்து ஏழு நாற்பத்தி ஏழுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? வெரி குட், நாற்பத்து எட்டு. இந்த எண்ணிற்குரிய என் பெயர் நா இர்பா இத்து. நாற்பத்து ஏ எட்டு எட்டு நாற்பத்து எட்டு. நாற்பத்தி எட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என் உரினது நாற்பத்து ஒன்பது. அந்த எண்ணிற்குரிய என் பெயர் நா இர்பா இத்து. நாற்பத்து ஓ இன் பாது ஒன்பது. நாற்பத்து ஒன்பது. அடுத்து என்ன எண்? ஐம்பது. ஐம்பதுக்குரிய என் பெயர் ஐ இம் பாது ஐம்பது. புரிஞ்சுதா செல்லங்களா? நாற்பத்து ஒன்றுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள என் பெயர் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து ஐம்பத்து ஒன்றுல இருந்து அறுபது வரைக்கும் உரிய என் பெயர் பார்க்க போறோம். இது என்ன எண்? ஐம்பத்து ஒன்று. இதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஓ இன்று ஒன்று ஐம்பத்து ஒன்று. அதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஈரா இண்டு இரண்டு ஐம்பத்து இரண்டு. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து மூன்று. இதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து மூ இன்று மூன்று ஐம்பத்து மூன்று. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து நான்கு. அதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து நா இன்கு நான்கு ஐம்பத்து நான்கு. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து ஐந்து. அதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஐ இந்து ஐந்து ஐம்பத்து ஐந்து. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து ஆறு. அதற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஆறு ஆறு ஐம்பத்து ஆறு. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து ஏழு. இந்த எண்ணிற்குரிய என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஏழு ஏழு ஐம்பத்து ஏழு. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து எட்டு. இதற்கு என் பெயர் ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஏ இட்டு எட்டு ஐம்பத்து எட்டு. அதற்கு அடுத்த எண் ஐம்பத்து ஒன்பது. இதற்குரிய என் பெயர் எப்படி வாசிக்கணும்? ஐ இம் பா இத்து ஐம்பத்து ஓ இன் பாது ஒன்பது ஐம்பத்து ஒன்பது. அடுத்து என்னது? அறுபது. இந்த எண்ணுக்குரிய என் பெயர் எப்படி வாசிக்கணும்? ஆ ரூ பா து அறுபது. ஐம்பத்தி ஒன்றுல இருந்து அறுபது வரைக்கும் நம்ம இப்ப என் பெயர் படிச்சோம். புரிஞ்சுதா செல்லங்களே? ஓகே, இப்ப நம்ம அடுத்து அறுபத்து ஒன்றுல இருந்து எழுபது வரைக்கும் நம்ம இப்ப என் பெயர் படிக்க போறோம். அறுபதுக்கு அடுத்த என் உரி என்னது? அறுபத்து ஒன்று. இதை நம்ம எப்படி என் பெயரால் எழுதுவோம்? எழுத்தால் எழுதுவோம். ஆ ரூ பா இத்து அறுபத்து ஓ இன்று ஒன்று அறுபத்து ஒன்று. அடுத்த எண் என்ன? அறுபத்து இரண்டு. இதற்குரிய என் பெயர் ஆ ரூ பா இத்து அறுபத்து ஈரா இண்டு இரண்டு அறுபத்து இரண்டு. அதற்கு அடுத்த எண் அறுபத்து மூன்று. இதனுடைய என் பெயர் ஆ ரூ பா இத்து அறுபத்து மூ இன்று மூன்று அறுபத்து மூன்று. அதற்கு அடுத்த எண் ஒரு அறுபத்து நான்கு. இதற்குரிய என் பெயர் ஆ ரூ பா இத்து அறுபத்து நா இங்கு நான்கு அறுபத்து நான்கு. அறுபத்து நான்கு கடுத்திருக்கிற என் பெயர் என் ஊரு அறுபத்து ஐந்து. இதனுடைய என் பெயர் ஆ ரூ பா இத்து அறுபத்து ஐ இந்து ஐந்து அறுபத்து ஐந்து. அடுத்த எண் அறுபத்து ஆறு. ஆ ரூ பா இத்து அறுபத்து ஆறு ஆறு அறுபத்து ஆறு. அதற்கு அடுத்த எண் ஒரு அறுபத்து ஏழு. இதனுடைய என் பெயர்
அறுபத்து ஏழு ஏழு அறுபத்து ஏழு. அதற்கு அடுத்த எண் உரு அறுபத்து எட்டு. அதற்குரிய என் பெயர் அறுபத்து அறுபத்து ஏ இட்டு எட்டு அறுபத்து எட்டு. அடுத்து அறுபத்து ஒன்பது. இதற்குரிய என் பெயர் அறுபத்து அறுபத்து ஓ இன்பாது ஒன்பது அறுபத்து ஒன்பது. அடுத்த எண் எழுபது. எழுபதுக்குரிய என் பெயர் ஏழுபாது எழுபது. ஓகே சொல்லுங்களா, அறுபத்தி ஒன்றுல இருந்து எழுபது வரைக்கும் நம்ம என் பெயர் படித்தோம். அடுத்து இப்போ எழுபத்து ஒன்றுல இருந்து எண்பது வரைக்கும் நம்ம என் பெயர் படிக்க போகிறோம். அறுபதுக்கு அடுத்து எழுபதுக்கு அடுத்து உரிய எழுபதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் உரு என்ன, எழுபத்து ஒன்று. இதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஓ இன்று ஒன்று எழுபத்து ஒன்று. வெரி குட். அடுத்து எழுபத்து ஒன்றுக்கு அடுத்து என்ன நம்பரியா வரும், எழுபத்து இரண்டு. அதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஈ ரா இண்டு இரண்டு எழுபத்து இரண்டு. அதற்கு அடுத்த எண் எழுபத்து மூன்று. அதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து மூ இன்று மூன்று எழுபத்து மூன்று. அதற்கு அடுத்த எண் எழுபத்து நான்கு. ஏ லு பா இத்து எழுபத்து நா இங்கு நான்கு எழுபத்து நான்கு. அதற்கு அடுத்த எண் ஒரு எழுபத்து ஐந்து. அதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஐ இந்து ஐந்து எழுபத்து ஐந்து. எழுபத்தி ஐந்து இருக்க அடுத்து இருக்கக்கூடிய எண் ஒரு என்ன, எழுபத்து ஆறு. அதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஆறு ஆறு எழுபத்து ஆறு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் ஒரு எழுபத்து ஏழு. அதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஏழு ஏழு எழுபத்து ஏழு. அடுத்த எண் ஒரு எழுபத்து எட்டு. இதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஏ எட்டு எட்டு எழுபத்து எட்டு. அடுத்த எண் ஒரு எழுபத்து ஒன்பது. இதனுடைய எண் பெயர் ஏ லு பா இத்து எழுபத்து ஓ இன் பாது ஒன்பது எழுபத்து ஒன்பது. அடுத்து இருக்கக்கூடிய எண் ஒரு எண்பது. அதனுடைய எண் பெயர் ஏ இன் பாத்து எண்பது. எழுபத்தி ஒன்றுல இருந்து எண்பது வரைக்கும் நம்ம என் பெயர் இப்ப நம்ம படிச்சோம். அடுத்து எண்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நம்ம என் பெயர் படிக்க போறோம். எண்பதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் உரு என்னது, எண்பத்து ஒன்று. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஓ இன்று ஒன்று எண்பத்து ஒன்று. அடுத்து இருக்கக்கூடிய எண் உரு எண்பத்து இரண்டு. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஈ ரா இண்டு இரண்டு எண்பத்து இரண்டு. அடுத்த எண் உரு எண்பத்து மூன்று. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து மூ இன்று மூன்று எண்பத்து மூன்று. அடுத்த எண் உரு எண்பத்து நான்கு. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து நா இங்கு நான்கு எண்பத்து நான்கு. இதற்கு அடுத்த எண் உரு வந்து எண்பத்து ஐந்து. இதனுடைய எண் பெயர் எப்படி வாசிப்போம், ஏ இன் பா இத்து எண்பத்து ஐ இந்து ஐந்து எண்பத்து ஐந்து. இதற்கு அடுத்த எண் உரு எண்பத்து ஆறு. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஆறு ஆறு எண்பத்து ஆறு. அடுத்த எண் ஒரு எண்பத்து ஏழு. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஏழு ஏழு எண்பத்து ஏழு. அடுத்த எண் ஒரு எண்பத்தி எட்டு. இதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஏ எட்டு எட்டு எண்பத்து எட்டு. அதற்கு அடுத்த எண் ஒரு எண்பத்து ஒன்பது. அதனுடைய எண் பெயர் ஏ இன் பா இத்து எண்பத்து ஓ இன் பாது ஒன்பது எண்பத்து ஒன்பது. அடுத்த எண் ஒரு வந்து என்னது, தொண்ணூறு. அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லணும், தொண்ணூறு. இதனுடைய எண் பெயர் தொ இன் நூறு
90. ஓகேவா சொல்லுங்களா, 81 90 வரைக்கும் நம்ம என் பெயர் நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ 91 99 வரைக்கும் நம்ம என் பெயர் பார்க்க போகிறோம். 90 அடுத்து இருக்கக்கூடிய என் ஊர் என்னது? 91. இதனுடைய என் பெயர் எப்படி வாசிப்போம்? தோ இன் நோ இற்று 90 ஓ இன்று ஒன்று 91. அதற்கு அடுத்து என் ஊர் 92. இதனுடைய என் பெயர் தோ இன் நூ இற்று 90 இ ரா எண்டு 2 92. அடுத்த என் ஊர் 93. இதனுடைய என் பெயர் தோ இன் நூ இற்று 90 மூ இன்று 3 93. அதற்கு அடுத்த என் ஊர் 94. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 90 நா இங்கு 4 94. அடுத்த என் ஊர் எனது 95. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 90 ஐ இந்து 5 95. அடுத்த என் ஊர் 96. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 96 96. அடுத்த என் ஒரு 97. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 97 97. அடுத்த என் ஒரு 98. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 90 98. அடுத்த என் ஒரு 99. இதனுடைய என் பெயர் தொ இன் நூ இற்று 90 ஓ இன் பாது 9 99. ஓகே வச்சலங்களா, புரிஞ்சுங்களா? 91 99 வரைக்கும் உள்ள என் பெயர்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம மதிப்பீடு பார்க்கலாமா? இது என்ன என்னப்பா? 59. இங்கே நம்ம 50 எழுதியிருக்கோம், அதற்கு அடுத்து என்ன வரணும்? 9. 9 எழுத்துக்குடி சொல்லுங்க. ஓ இன் பாது 9. வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்களே. அடுத்து பாருங்க, இது என்ன என் ஊர்? 64. இப்போ 64 அடுத்தது நான் மேம் வந்து மறைச்சிட்டேன். 60 அடுத்து என்ன வரணும்? 4. 4 எழுத்து கொட்டி சொல்லுங்க. நா இங்கு 4. வெரி குட், புரிஞ்சுங்களா சொல்லுங்களா? 21 99 வரைக்கும் உள்ள என் பெயர்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் 1 99 வரைக்கும் என் உருக்களையும் என் பெயரையும் பிழையில்லாமல் வரிசையாக வீட்டில் எழுதி பார்க்கணும். ஓகேவா சொல்லுங்களா? பாய்.